டியர் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் மை கஸ்டமர்ஸ் மை வெல்விஷ் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இது ஜெபா ஆடியோஸ். உங்களை மறுபடியும் இந்த வீடியோவில் பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பவர்ஃபுல் 2.1, ஓகேவா, 2 12 இன்ச், 4 8 இன்ச், இந்த லெஃப்ட்டுக்கு 2 8 இன்ச், ரைட்டுக்கு 2 8 இன்ச் லோட் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்கிற காம்பனன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோவாக வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். நான் என்னென்ன இது எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி மாற்றங்கிறது உங்களுக்கு வீடியோவாக வரும். தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்பிளிஃபயர் எதுவும் தேவைப்பட்டதுன்னா என்னோடய நம்பர் வீடியோலேயும் வரும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாங்க, மோஸ்ட்லி ஏதாவது ஒர்க்கில் இருப்பேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதை அன்றைக்குள்ளே பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுங்கிறது நானே உங்களுக்கு வாட்ஸ்அப் சேட் பண்ணிடுவேன். ப்ளீஸ் எல்லோரும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. ஏதாவது ஒர்க்கில் இருப்பேன், கால் எடுத்து பேச முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அப்புறம் நம்ம இந்த ஆம்பிளிஃபயரில் என்னெல்லாம் இருக்குன்றது ஓவராலாக பார்த்துடலாம். ஒரு வால்யூம் கண்ட்ரோல், அடுத்து பேலன்ஸு, அடுத்து ட்ரிபிள் பேஸ், மொதல் இருக்குது சப்வூஃபர், ஓகேவா. ஒரு யூஎஸ்பி போர்ட், யூஎஸ்பி போர்ட்டில் ப்ளூடூத்து, ஆக்ஸு, லைன் இன், எஃப்எம்மு, எஸ்டி கார்டு, சாரி டிஎஃப் கார்டு, இதெல்லாம் போட்டுக்கலாம். ஆடியோ கேட்குறதுக்கு ரொம்ப மைல்டாக நல்லாவே இருக்கும். பேஸ் பஞ்சிங் சூப்பராக இருக்கும். இது கேட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு இது ஆடியோ கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் வாட்ஸ்அப்பு வாங்க, வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றேன். என்னோடய ஸ்டேட்டஸ்லேயும் இதை வைக்கிறேன். ஏன்னா யூடியூப்பில் காப்பிரைட் வருங்கனால ஃபுல்லாக போட முடியாது. வாங்க, இப்போ ஆல்ரெடி நான் ஆடியோ படிச்சுட்டு தான் இருக்குது. உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல, ஆனால் நான் இது ஓட விட்டுட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். இது கஸ்டமர் ரொம்ப பிரியப்பட்டு எனக்கு உடனே வேணுங்கிறனால வீடியோ ரெடி பண்ணி முடித்த உடனே சும்மா சாதாரணமாக எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இல்லை என்னால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் வேறு சில பொறுமையாக எடுக்க ட்ரை பண்ணுவேன். நான் எடுக்கக்கூடிய வீடியோ குவாலிட்டி மற்றபடி எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஓகேவா. இதான் ஓவரால் வியூ நம்ம 2.1 சேனல் ஆம்பிளிஃபயர். நான் சொன்ன மாதிரி 2 12 இன்ச் போடலாம், 2 12 இன்ச், 4 8 இன்ச் பெர் சேனலுக்கு, 2 8 இன்ச், ஒரு ட்யூட்டர் போட்டுக்கலாம். ட்யூட்டர் டாபிக் ட்யூட்டர் நல்லாவே இருக்கும். ஸ்பீக்கர் நல்ல ஸ்பீக்கர் தான், இம்போர்ட்டட் ஸ்பீக்கரு, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 2.1, 5.1 அக்லிகிரிக்கல் பேனல் போட்டு, இல்லை நார்மல் இந்த மாதிரி மெட்டல் கேபினட் போட்டு உங்களுக்கு எதாவது வேணும்னாலும் எனக்கு சொல்லுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக பண்ணி தந்துடுறேன். எனக்கு மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் பைசா கொடுக்குறது எனக்கு முக்கியம்தான். அதை விட முக்கியம் எனக்கு செய்கிறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். நான் ஒவ்வொரு ஜாமானும் பார்த்து வச்சு வாங்கி நீட்டாக உட்காந்து இன்ட்ரெஸ்ட்டாக ரெடி பண்ணுவேன். ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னா எனக்கு டைம் தரணும். அசம்பிள்னாலே செய்கிறது தான், அப்படின்னா செய்கிறதுக்கு ரொம்ப டைம் வேணும். அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த குவாலிட்டியை கொண்டு வரதுக்கு இன்னும் அதிகமாக டைம் வேணும். ஒரு டைம் பண்ணுறது தான், அடுத்து எடுத்து 2 3 4 வருஷத்துக்கு மோஸ்ட்லி ஃபுல்லாகவே பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ ஆம்பு மட்டும் என்கிட்ட பண்ணி வாங்கிட்டு போய் நீங்கள் ஒரு ஸ்பீக்கர் போட்டிங்கன்னா அதில் கமெண்ட் வரும் வராதுங்கிறது அடுத்த பட்சம். ஆனால் ஃபுல்லாக பண்ணிட்டிங்கன்னா மோஸ்ட்லி கமெண்ட் வரவே வராது. நீங்கள் வால்யூமாக வச்சு பாட்டு கேட்டாலும் 100%-90% வராது. ஸோ அந்தளவுக்கு தான் மோஸ்ட்லி ரொம்ப தரமாக ரெடி பண்ணியிருப்போம். கஸ்டமர் எந்த இடத்துல கேட்குறாங்களோ அவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தக்கன ஹெவியாக நல்லபடியாக பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம ஆம்பை ஓவராலாக பார்த்துருப்பீங்க. இது பார்த்துட்டு நீங்கள் என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணி என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டுவிடுவேன். நான் இது வந்து கஸ்டமர் வீட்டில் கொண்டு போய் மாட்டிட்டு அதோடய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புவேன். அதெல்லாம் பாருங்கள், எல்லாம் பார்த்துருந்து நேரில் வந்து பாருங்கள். பார்த்துட்டு எங்களோட அசம்பிளை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் எங்களுக்கு ஆர்டர்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கட்டாயம் நல்லா செஞ்சு தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிக்கணும், பிடிக்கிற வரைக்கும் ரோ வாங்கணும் அப்படிங்கிறதுல. உங்களுக்கு பிடிச்ச பிறகு அட்வான்ஸ் கொடுங்க, ரோ கொடுங்க, வேலையை முடிச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவேன். எல்லாமே ரெடிமேட்லேருந்து பாக்ஸ்லாம் அடிக்கிற வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஒரு லோ பட்ஜெட்னு வைங்களேன், ரெடிமேட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதுவே வாங்கி நாங்கள் அது கொஞ்சம் பாக்ஸ் எப்படி இருக்குது, அந்த முக்கில் கரெக்ட் கேப் இல்லாமல் இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணி தான் நாங்கள் எவ்வளோ தூரம் பண்ண முடியும் பண்ணுவோம். ஸோ ஆடியோங்கிறது ஒரு என்னோடய விருப்பத்துக்காக பண்ணுறேன். எனக்கு சர்வீஸ், டிவி சர்வீஸ், எல்லா விதமான டிவி இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் எல்லாமே பார்ப்பேன். ஸோ எனக்கு அது வந்து சர்வீஸ், எனக்கு அதில் ஒரு இது இருக்கானா என்னோடய ஹாபிக்காக எனக்கு செய்யணுங்கிறது தான் ஆடியோ அமைப்பு நான் செஞ்சு கொடுக்குறேன்.
நானும் ரொம்ப இதில் மெனக்கெடுவேன். ஸோ அதுதான் இதில் ஒரு விஷயம். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 5.1 2.1 ஸ்டீரியோவோ 7.1 எந்த ஆம்பிளிஃபயர் எந்த மாடலை கேட்டாலும் ரெடி பண்ணி தந்துடுவேன். பேசிக் மாடல் மெட்டல் கேபினட் போட்டினாலும் சரி, ஏற்கனவே 5.1 வீடியோலாம் போட்டுருங்க, அந்த மாதிரிலாம் சரி, அக்லிகிரிக்கல் பேனல் போட்டு நான் என்ன வீடியோ போடலை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோவாக நம்ம சேனலில் வரும். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அதேமாதிரி என்னென்ன பாக்ஸ் என்னென்ன ஸ்பீக்கர் மாற்றுறங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக அடுத்த வீடியோ ரொம்ப ஸ்பீடாக வரும், ஓகேவா? பொறுமையாக பாருங்கள். எதுக்காக நான் உங்கள் ஃபுல் வீடியோ போடுறேன்னா, என்னென்ன மாதிரி பொருள் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற உங்களுக்கும் தெரியணும். இப்போ ஒரு அசம்பிள் செட் வாங்க போகிறீங்க அப்படின்னா உள்ளே என்னென்ன காம்போனன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓரளவு தெரிஞ்சாதானே உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். சும்மா 10 ரூபா கொடுத்தோம், ஒரு 5.1 வாங்கிட்டு வந்தோம், படிச்சுது அப்படின்னா அது நல்லாயிருக்குமா? இல்லை 10 ரூபாய்க்கு நம்ம என்ன பொருள் போட்டு வாங்கியிருக்கோம், என்னெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம் தெரிஞ்சு வாங்கி பாட்டு கேட்குறது நல்லாயிருக்குமா? ஸோ எல்லாமே தெரியணும். எதுவுமே மறைச்சி பண்ணுறதுங்கிறது இருக்கக்கூடாது. இப்போ வேணுங்கிறத கஸ்டமர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிடுவேன். நல்லா எனக்கு கூட ஆகிட்டு எனக்கு தாங்கன்னா அவங்களும் தந்துடுவாங்க. இல்லை இல்லை நான் பேசிட்டேன் தான் தருவேன் அப்படின்னா அது வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கஸ்டமர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா என்னோடய கஷ்டத்தையும் அவங்க நல்லாவே புரிஞ்சுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு ஆசை, ஆடியோவில் பாட்டு கேட்டே ஆகணும், அசம்பிள் பண்ணி உடனே கேட்டாகணும். நான் இது வரைக்கும் பண்ணி கொடுத்த கஸ்டமர் மோஸ்ட்லி அப்படி தான், உடனே நம்ம பண்ண ஆரம்பித்து ஒரு டைம் பாட்டை போட்டு காட்டிடுவோம், செட்டு வேலை முடியாத நேரத்தில் ஆன் பண்ணி இதான் குவாலிட்டின்னு காட்டிட்டு தான் எல்லா மெக்கானிக்கும் மோஸ்ட்லி வேலையை முடிப்பாங்க. இல்லை கஸ்டமர் வெளியூரில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டெமோ காட்ட முடியாது. ஸோ அவங்களுக்கு முடித்து இங்கேருந்து பார்சல் போட்டு அனுப்பிவிடுவாங்க. ஆனால் பக்கத்தில் உள்ள கஸ்டமர் பாட்டை போட்டு காட்டியாச்சுன்னா அதுக்கு வீட்டுக்கு கொண்டு போய் உடனே கேட்கணுங்கிற ஒரு குறிக்கோளோடு இருப்பாங்க. அதனால நமக்கு நினச்சிவாங்க அன்பு தொலைகள் நிறைய தருவாங்க. சட்டன் முடிக்கலன்னு ஜாமான் வரலன்னு சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது, சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அப்படிம்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கே எரிச்சலாயிடும். ஸோ அது எரிச்சல் லெவலுக்கு நம்ம போகக்கூடாமல் அவங்க அந்த சிரித்த முகத்தோடு நம்ம அன்பு தொலை கொடுக்குற லெவலுக்கே வச்சு வேலையை முடித்து கையில் கொடுத்துடணும். நானும் அனுபவப்பட்டிருக்கேன், அப்படி சமாளித்து கடைசி டென்ஷன் ஆயிடுவாங்க, நமக்கே வருத்தமாக இருக்கும், உள்ளதோ நல்லா செஞ்சு நம்ம மேலே கோவப்பட்டு போகிறாங்க. அந்த கோபம் கூட சும்மா தான், அடுத்து நம்மளை வேலைக்கு அப்படி தேடி என்ன தேடி வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ எதுக்காக சொல்லி இந்த ஆடியோ ஃபீல்டு அப்படிப்பட்ட ஃபீல்டு, ஓகேவா? நம்ம செய்கிறத கேட்கணும். நான் பண்ணல, என்ன மாதிரி டெக்னீஷியன் எத்தனை பேர் செய்கிறாங்க அவங்க செய்கிறதெல்லாம் கேட்கணுன்ற அந்த கஸ்டமர், ஓகேவா? இப்போ நான் அவங்கவுங்க சொல்ல நம்ம செஞ்ச செட்டு அப்படி இருக்கும்னு, ஆனால் எல்லா டெக்னீஷியன் செட்டும் நல்லா தான் இருக்கும் நான் கேட்டிருக்கிறேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டேஸ்ட்டில் செய்வாங்க, அந்த டேஸ்ட்டில் அந்த கஸ்டமர் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்கள விட்டு போக மாட்டாங்க, ஓகேவா? அதேமாதிரி நான் செய்யக்கூடிய டேஸ்ட் எனக்கு சில கஸ்டமர் இருக்காங்க ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? அதே மாதிரி எல்லா டெக்னீஷியனும் அதே மாதிரி தான், அவங்கவுங்க கஸ்டமருக்கு தக்க அவங்க திருப்திப்படுத்தி அனுப்புவாங்க. ஸோ நான் அனுப்புகிறேன்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதேமாதிரி கஸ்டமர் அவங்க கேட்டாலும் அதுவும் செஞ்சு கொடுத்துட்றேன். ஏதாவது பட்ஜெட் கம்மினா ஐயா நான் இந்த பொருள் தான் போடுவேன், இல்லை இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியே செஞ்சுருவேன். கூட வாங்கிட்டு குறைய பொருள் போடுறது நம்மகிட்ட கிடையாது, மோஸ்ட்லி பண்ண மாட்டேன், பண்ணாலும் நல்லா இல்லை. அது கஸ்டமர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு மேற்கொண்டு ஏதாவது அடிஷ்னல் பேமெண்ட் வாங்கி நல்லபடியாக பண்ணி கொடுத்துறதா நமக்கும் பேர் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு பாட்டு கேட்கலையும் சரி நம்ம குவாலிட்டிலையும் சரி நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் ஆம்ப் வந்து இது என்ன விலை வருது அப்படின்னு கேட்பாங்க. அசம்பிளை பொறுத்த மட்டும் என்ன பொருள், இந்த பொருள் நல்லாயிருக்கு இது எவ்வளவு அப்படின்னு தான் நம்ம சூஸ் பண்ணணும் இல்லையா? இது என்ன விலை, அப்போ ஒரு அமௌண்ட் சொல்கிறோன்னு வைங்களேன், அந்த அமௌண்ட்லேருந்து இப்போ கம்மியாக இவ்வளவு தரலாமா அப்படிங்கிற இது நம்ம அசம்பிளுக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் மோஸ்ட்லி என்னென்ன பொருள், என்னென்ன ட்ரான்ஸ்ஃபார்மர், என்னென்ன ஆடியோ போர்டு, அதுக்கு என்னென்ன வாட்ஸ், என்னென்ன செலவாகும் அதெல்லாம் கண்டுபிடி கொட்டேஷனில் என்னத்தையாவது கஸ்டமர் குறைக்கணும் புரியப்பட்டாங்கன்னா அது ஒரு இப்போ எப்படி சொல்ல ஒரு 5%க்குள்ளே குறைச்சிக்கலாம். ஏன்னா எல்லாருமே பேசின அமௌண்ட்டை தருவாங்களான்னு எனக்கு தெரியல. என்னத்தையா கொஞ்சம் குறைக்கணும் அவங்க புரியப்படுவாங்க, ஏன்னா எதுவுமே பேரம் பேசி வாங்கி பழக்கப்பட்டவங்க தான் நம்ம. ஸோ அப்படிங்கிற அந்த பேரம் பேசி வாங்குகிற பழக்கம் இருக்கணும், அதுக்காக வேணால் கொஞ்சம் வேணால் டிஸ்கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? ரேட்டை கம்பேர் பண்ணி வாங்குற அளவுக்கு அசம்பிளுக்கு அதுவும் ரொம்ப தூரம். ஏன்னா நாங்கள் போடக்கூடிய பொருள் ஒன்று ஒன்று ஒவ்வொரு ரேட்டு, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரேட்டு. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நாங்கள் அசம்பிள் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு, ஓகேவா? அசம்பிள் பண்ணுற எல்லாருமே சம்பாத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி, அவங்களோட விருப்பத்துக்காக பண்ணுறவங்க தான் மோஸ்ட்லி அதிகம். ஸோ நானும் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கேன். என் கஸ்டமர்ஸ் எல்லாமே நல்லா புரிஞ்சுப்பாங்க, அசம்பிளுங்கிறது அப்படி இல்லை. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு இன்னை வரைக்கும் ஏதோ போய்கிட்டுருக்கு. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வியூஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைனில் யாருக்காவது இந்த மாதிரி ஆடியோ சிஸ்டம் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.